சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். ஏப்ரல் 25, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஒன்பது ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் தலைப்பு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்த ஒரு விஷயந்தான். ஸோ தமிழ்நாடு அரசு எந்த பறவைகள் சரணாலயத்தின் பகுதியை மறுமதிப்பீடு செய்ய தற்பொழுது திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் 17வது பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு தெரியணும். அப்புறம் கரைவட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இதை சமீபத்திய காலங்களில் ராம்சர் தலமாக அறிவித்தாங்க. இதை மட்டும் அறிவிக்கலை, தமிழ்நாட்டில் இன்னொரு பகுதியை அறிவித்தாங்க. அது எந்த பகுதி அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. சரி, தற்பொழுது பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தின் நிலத்தை தானே மதிப்பீடு செய்ய போறாங்க. ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சிறப்பு? இந்தியாவின் 2வது மிகப்பெரிய உப்பு ஏரியாக பார்க்கப்படுகிறது. அப்போ 1வது அப்படின்னு கேட்டா சிலிக்கா ஏரி ஒடிசால இருக்கு ஓகேங்களா. ஸோ பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த இடமாக இது பார்க்கப்படுகிறது. ESZ அப்படின்னா என்விரான்மெண்ட் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வங்காள விரிகுடா கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கு. ஸோ இங்கே இந்த பறவைகள் சரணாலய நிலப்பகுதிக்குள்ள 13 வருவாய் கிராமங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஸோ உரிமை கோரலுக்கான தீர்வை எட்டப்படுவதற்காகத்தான் தற்பொழுது இந்த பறவைகள் சரணாலயத்தின் நிலத்தை மறுமதிப்பீடு செய்கிறாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இதனால் விளையக்கூடியவை அப்படின்னு பார்த்தோன்னா சரணாலயத்தின் சதுப்பு நில பகுதிகள் சிதைவடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் சார்ந்து ஒரு டேபுலேஷன்ஸ் நம்ம புக்ல ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. 15 பறவைகள் சரணாலயம் சொல்லியிருக்காங்க. இதுல நாம இப்ப பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் தானே படிச்சுட்டு இருக்கோம். அது எந்த மாவட்டத்தில் இருக்கு? திருவள்ளூர்ல இருக்கு. எப்போ கிரியேட் பண்ணப்பட்டது? 1980 பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா. சரி, அடுத்து நாம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்கறோம். ஸோ இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, இந்த 4 சரணாலயங்கள் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பெரியார் பறவைகள் சரணாலயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ அது எந்த மாநிலத்தில் இருக்கு? கேரளாவில் இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்களே, இது எதை இண்டிகேட் பண்ணுது? பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. சரி, இப்போ நாம எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸை படித்த முதல் க்வெஸ்சன் பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் சார்ந்த ஒரு செய்தி, பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் நியூஸு, அதுக்கப்புறம் பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன். இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு இருக்கோம். 10 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோங்க. நண்பர்களே, மறக்காமல் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணும் விதமாக லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, 2வது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2வது கேள்வி பாருங்கள், இந்தியாவில் முன்னெடுக்கப்படும் மில்லியன் மியாவாக்கி திட்டத்தில் இணைய உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை இஸ்ரேல் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ தற்போது நம்ம சமீபத்திய காலங்களில் படித்த நியூஸை இந்த ஆப்ஷன்ஸில் ரிவைஸ் பண்ணிடலாம். பல்கேரியா அப்படின்ற நாடு எதற்காக படித்தோம்? ஸோ நம்ம நாட்டுடைய சிஏஜியும் அவங்க நாட்டுடைய சிஏஜியும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இட்டுக்கிட்டாங்க, கணக்கு தணிக்கைகளை மேம்படுத்தும் விதமாக அப்படின்ற விஷயம் நம்ம படித்தோம். கென்யாவுக்கு நாம உதவி பண்ணியிருக்கோம், நவீன விவசாயத்தை அவங்க கையாளணும்னு சொல்லிட்டு நிதி உதவி பண்ணியிருக்கோம். ஸோ அதை நினைவு கூறுறோம். ஆஸ்திரேலியா நேற்று கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, பாதுகாப்பு உத்திகளில் மிகப்பெரிய கூட்டாளி நாடாக இந்தியா எங்களுக்கு விளங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. தற்பொழுது இஸ்ரேல் வந்து இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய மில்லியன் மியாவாக்கி திட்டத்தில் இணைகிறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, மில்லியன் மியாவாக்கி திட்டத்துடைய நோக்கம் என்ன? இந்திய நகரங்களில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ ஏப்ரல் 22 உலக புவி தினம் இருக்குல்ல, அதை முன்னிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகம் வந்து இந்த மில்லியன் மியாவாக்கி திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் NCPR முழுவதும்
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மில்லியன் மரங்களை நடுவதை செயல்பாடாக வச்சு இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மியாவாக்கி காடு அப்படின்றது 1980களில் ஜப்பானில் உருவான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆண்டுகளில் 20 அடி உயரத்திற்கு மரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு குயிக்காக வளரக்கூடிய ஒரு மரங்களை அங்கே வந்து வச்சு நடுவாங்க. ஸோ சின்ன இடங்களில் அதிகமான மரங்களை நடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, மியாவாக்கி காடுகள் சொல்கிறாங்க. இதனால் விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நகர்ப்புறங்களில் பசுமை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்த முடியும், அதுக்கப்புறம் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்த முடியும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த காடுகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா காற்று தர குறியீட்டு எண், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 50 ஒரு காற்றின் தரம் இருந்ததுன்னா அந்த கார் வந்து மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ரொம்ப ஒஸ்டான ஒரு காற்று அப்படின்னா 301+ ஓகேங்களா, 301+ மேலே இருந்தது அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் கேடு தரக்கூடிய காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. தற்பொழுது நம்ம டெல்லியில் 300+ தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், இஸ்ரேல் இதே மாதிரி வேறு ஏதாவது இந்திய திட்டங்கள் இணைஞ்சிருக்காங்களா? இணைஞ்சிருக்காங்க. என்ன திட்டம்? கங்கை நதியை சுத்தம் செய்வதற்கு இஸ்ரேல் முன் வந்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அதை ஏற்கனவே ஒரு தடவை TNPSC கேட்டிருக்காங்க. அடுத்து உலக மலேரியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியானவுடைய 25 April. அப்போ March 24 காசநோய் தினத்தை பற்றி குறிப்பிடுகிறது. April 7 அப்படின்றது உலக சுகாதார தினம். February 4 அப்படின்றது புற்றுநோய் தினத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தினம். ஓகேங்களா, சரி அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மலேரியா தினம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். 2008 ஆண்டுதோறும் மலேரியா தினம் அப்படின்றது April 25 கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளில் தான் 2001 ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதை லேட்டராக உலக நாடுகள் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா மலேரியாவை ஒழிப்பது பிளஸ் கட்டுப்படுத்துவது, இதுதான் இந்த தினத்துடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அனஃபோலோஸ் அப்படின்னு ஒரு கொசு இருக்கு, அந்த கொசு கடிச்சா மலேரியா அப்படின்ற நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் WHO வந்து சில கருத்துக்களை தெளிவிக்கிறாங்க. மலேரியா அப்படின்றது தடுக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான், சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நோய் தான், ஆனால் அட் தி சேம் டைம் அது அபாயகரமான ஒரு நோயும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. 85 2020 அடிப்படையில் சொல்கிறாங்க 85 மலேரியா நோய் தொற்று காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 600,000 நபர்கள் மலேரியாவினால் இறக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளால் இது பரவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2024 மையக்கருத்து இந்த தினத்துக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அதிக சமத்துவமான உலகத்திற்காக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை துரிதப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம விஷயம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா சர் ரொனால்ட் ராஸ் அப்படின்ற ஒரு நபரை தான் பார்க்கறோம். இவர் ஒரு பிரிட்டிஷ் மருத்துவர். ஸோ 25 இந்திய மருத்துவத்துறையில் பணியாற்றியிருக்காரு. ஸோ அவருடைய ஆராய்ச்சி அப்படின்றது மலேரியா ஒட்டுண்ணியின் மூலம் வளர்கின்றது அப்படின்றத அவர் ஆராய்ச்சியை ஈடுபட்டினார். ஸோ இந்த ஆராய்ச்சியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொசுவின் மூலமாக பரவுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதற்காக 1902 அவர் நோபல் பரிசும் பெற்றார் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன், மலேரியாவை குணப்படுத்த தற்பொழுது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, தெரியும். ஓகேங்களா, சரி அடுத்த விஷயம் 4வது கேள்வி, இந்திய பெண்கள் இரட்டை கை முறையில் மேற்கொள்ளப்படும் முதல் கடல் கடந்த பாய்மரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தாரணி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ INSV தாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாய்மர படகின் வழியாக இந்திய பெண்கள் இருவர் 2 பயணம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. INS விக்ராந்த் அப்படின்றது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் INS அரிகந்த் அப்படின்றது இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் அணு மூழ்கி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மகேந்திரகிரி அப்படின்றது Project 17A திட்டத்தின் வாயிலாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட 7வது கப்பல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சமீபத்திய காலங்களில் நம்ம படித்தது ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஸோ தாரணி சார்ந்து இப்போ நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா INS தாரணியில் 2 அதிகாரிகளுடன் 2 கால வரலாற்று கடல் கடந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ தற்பொழுது இவங்க எங்கே திரும்பியிருக்காங்க, கோவாவுக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ இந்திய கடற்படை படகோட்ட சங்கம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க மூலமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடற்படை கடல் பாய்மர வரலாற்றில் இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து இவங்க எந்த பயணத்துக்கு தயாராகிறாங்க அப்படின்னா சாகர் பரிக்ரமா 4 அப்படின்ற பயணத்திற்கு தயாராகிறாங்க. அது என்ன சாகர் பரிக்ரமம் அப்படின்னா உலகத்தையே சுற்றக்கூடிய ஒரு பயணம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தயாராகிறாங்க. இந்த பயணம் September 2024 தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம்
பெண்கள் சமத்துவம் சார்ந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்ம புக்கில் இருந்து, ஓகேங்களா? ஏன்னா பெண்கள் ரெண்டு பெண்கள் தான் பாய்மரப்படகுல பயணம் பண்ணியிருக்காங்க 2 மாத கால அளவு, ஓகேங்களா? ஸோ அந்த பாய்மர படகு பெயரையும் தாரணின்னு நம்ம பார்த்தோம். அதனால் இந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம். பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் அப்படின்றது ஒரு பெண்ணியவாதிக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ சொந்தமானது இல்லைங்க. அது ஒரு மனித உரிமை தொடர்பானது. அது எல்லோரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயம், கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒரு ஆணுக்கு தரக்கூடிய கல்வி அவனை மட்டும்தான் முன்னேற்றும், ஆனால் ஒரு பெண்ணுக்கு தரக்கூடிய கல்வி அவங்களுடைய தலைமுறைகளையே முன்னேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்வது ஒரு அவதூறு. அது ஆண் அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க, மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் குவெஸ்சன் பார்க்குறோம். INS கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், இந்த கப்பல் இந்திய கடற்படையில் 2016 இணைச்சாங்க. அது எந்த இடத்துலேருந்து இணைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விசாகப்பட்டினத்துலேருந்து இணைச்சாங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் காலநிலை உத்தி 2030 ஆவணத்தை வெளியிட்ட தேசிய வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபார்டு வங்கி தான் வெளியிட்டாங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்திய காலங்களில் என்ன அறிவிப்பு வெளியிட்டாங்க, ரெப்போ விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை, 6.5% அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் RRB ரீஜனல் ரூரல் பேங்க் எதற்காக தொடங்கப்பட்டது, 1975 கிராமப்புறங்களை முன்னேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வங்கி அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் SBI சார்ந்த சமீபத்திய காலங்கள் எதுவும் படிச்சோமா, தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பானது படித்தோம். அதுக்கப்புறம் விளம்பர தூதுவர் சார்ந்து படித்தோம், ஓகேங்களா? ஸோ யாரை விளம்பர தூதுவராக நியமிச்சிருக்காங்க, பிரபல கிரிக்கெட்டரான MS தோனியை வந்து விளம்பர தூதுவராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நபார்டு வங்கி வந்து காலநிலை உத்தி 2030 ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ காலநிலை உத்தி 2030 ஆவணத்தின் நோக்கம் என்ன, இந்தியாவின் பசுமை நிதிக்கான தேவையை நிவர்த்தி செய்வது தான் அதோடைய நோக்கம். ஸோ இதை வெளியிட்டது யாரு, நபார்டு வங்கியின் தலைவராகிய சாஜி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இலக்கு வச்சிருக்காங்க இந்தியா 2030 US$2.5 trillion அடைய வழிவகுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான விஷயம் எவ்வளோ, ஒரு வருஷத்திற்கு நமக்கு பசுமை நிதி மட்டும் $170 billion தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பசுமை நிதினா என்ன, சிறந்த சுற்றுச்சூழல் விளைவுகளை உறுதி செய்வதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு நிதி தான் பசுமை நிதி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பசுமை நிதிகளை உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதை தான் நாம UNFCCல ஒவ்வொரு வருஷமும் கிளைம் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? பொது தனியார் மற்றும் லாப நோக்கமற்ற துறைகளில் இருந்து இது பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய நிலை இந்த பசுமை நிதியை பொறுத்த வரைக்கும் 2019-20 $49 billion தான் நாம ஒரு ஆண்டுக்கு நம்மளால ரெடி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், நபார்டு வங்கி அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டது, 1982 July உருவாக்கப்பட்டது. ஸோ விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய வங்கி அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? ஸோ பாராளுமன்றத்தில் சட்டமும் 1982 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நபார்டு வங்கிக்கு கீழே செயல்படக்கூடிய வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் தரக்கூடிய முகமைகளாக யார் செயல்படுறா, மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு 3 கூட்டுறவு கடன் முறைகளை நபார்டு வங்கி கொண்டிருக்கு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, 2024 லதா மங்கேஷ்வர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அமிதாப் பச்சனுக்கு வழங்கியிருக்காங்க. அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் 2022 தான் லதா மங்கேஷ்கர் விருது அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முதல் வருஷம் இந்திய பிரதமராகிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்தாங்க, 2வது வருஷம் பாடகியான ஆசா போம்ஸ்லேக்கு கொடுத்தாங்க, 3வது வருஷம் அதாவது 2024 நடிகரான அமிதாப் பச்சன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியில் வகிதா ரகுமான் அப்படின்றவங்க இருக்காங்களே, அவங்க யார், 53வது தாதா சாஹிப் பால்கே விருது, திரை உலகில் மிகப்பெரிய விருதாக பார்க்கப்படக்கூடிய விருதை பெற்றவங்க. ஸோ அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 2023. அடுத்து லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது பாருங்க,
இந்தியாவினுடைய இசை உலகில் இந்தியாவினுடைய இசை உலகிலேயே சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரலாற்று பூர்வமாக அமீர் குஷ்ரோ அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கூற்று காரணம் சார்ந்த ஒரு கேள்வி. கூற்றில் சொல்கிறாங்க, இந்தியாவில் 2023-24 நிதியாண்டில் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 8.8% குறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2023-24 காலகட்டத்தில் ஒரு 11 மாதங்களில் 8.8% வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி குறைஞ்சதா? ஆமாம், குறைஞ்சது. அப்போ கொடுக்கப்பட்ட கூற்று சரிதான். ஸோ அதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் ஏற்றுமதிக்கான தடை விதித்தாங்க, அப்புறம் சில பொருட்களுக்கு கட்டுப்பாடு விதித்தாங்க, அதனால தான் ஏற்றுமதியானுடைய வேளாண் பொருட்களுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்போ கரெக்டாக காரணம் கரெக்டு. அப்போ கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ரெண்டுமே சரி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புள்ளி விவரங்களை வெளியிட்டது யார்? வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 4,370 crore ஏற்றுமதி மதிப்பாக திகழுது 2023-24 காலகட்டத்தில். இதே 2022 என்ன இருக்கு? 4,790 crore இருந்திருக்கு. அதனால தான் 8.8% சரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வளர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது உள்நாட்டு உற்பத்தி, இந்த வேளாண் பொருட்கள் உற்பத்தி 0.7% மட்டும்தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 4.7% வளர்ச்சியில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேர்மறை வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்னதான் ஓவராலாக வீழ்ச்சியாக இருந்தாலும் பட்டியலிடப்பட்ட 24 பொருட்களில் 17 பொருட்கள் வந்து என்ன ஆகிடுக்கு அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, இது 520 crore ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இது முந்தைய ஆண்டா ஆகிய 2022 420 crore தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு வேளாண் சார்ந்த பொருள் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன முத்திரையை பெற்றுக்கணும்? அக்மார்க், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்ற முத்திரையை பெற்றுக்கணும். ஸோ விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களான தானியங்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகைகள், தேன், வெண்ணெய் முதலியவற்றிற்கு சான்றளிக்கக்கூடியது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்குறோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக அளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. சரியா அப்படின்னு கேட்டால் மிகவும் சரி. பசுமை புரட்சி மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. சரியா, மிகவும் சரி ஓகேங்களா. ஸோ பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சமீபத்திய காலங்களில் என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து, இந்தியாவில் மிக இலகுவான குண்டு துளைக்காத பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிய அமைப்பு இதுன்னு கேட்டிருக்காங்க. DRDO தான் உருவாக்கி இருக்காங்க. சோ CSIR தலைமையகத்துல என்ன பண்ணாங்க, இந்தியாவிலேயே மிகப்பெரிய காலநிலை கடிகாரத்தை செயல்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் சமீபத்திய காலங்களில் படித்தோம். இஸ்ரோ என்ன பண்ணாங்க, குலசேகரப்பட்டினத்தில் ரோஹிணி ஆர்எச் சவுண்டிங் ராக்கெட்டை முதல் முறையாக சோதனைக்கு உட்படுத்துனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சமீபத்திய காலங்களில் படித்தோம். NSIL நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணாங்க, ஸோ அமெரிக்க நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விட்டாங்க. GSAT-20 அப்படின்ற செயற்கைக்கோளை ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஏவுவதற்கு, அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ DRDO இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வானதா இருக்கு. சோ சண்டிகாரில் உள்ள அணு ஆயுத ஆராய்ச்சி பரிசோதனை முனையத்தில் இது சோதனைக்கு உட்படுத்தி இருக்காங்க. 6 குண்டுகள் வரைக்கும் இந்த ஜாக்கெட் மூலமாக தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறம் அதுடைய அந்த 7.62*64R ABI குண்டுகளை கூட இது தடுக்கும் வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எடை வந்து ரொம்ப குறைவானதாக இந்த ஜாக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கான்பூர் DRDO தான் இது உருவாக்கி இருக்காங்க. சோ இந்தியா வந்து பாதுகாப்பு துறையில் சுயசார்பு நிலையை எட்டணுன்றதுக்காக இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம், ஆளில்லா போர் வான்வெளி வாகனமாகிய ராஷ்டிரம் 2 உருவாக்கியது DRDO அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்த சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பார்க்குறோம். 2023 உலகின் பேரழிவு தலைநகரமாக எது விளங்க போகுது, ஆசிய கண்டம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலக வானிலை அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஷெங்கன்சன் விஷா இப் தற்பொழுது ஐரோப்பியில் இருக்கக்கூடிய பிரிட்டன் இருக்காங்கல்ல, ஸோ பிரிட்டன் நாடு வந்து இந்தியாவிற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியர்களுக்கு என்ன விசாவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, ஷெங்கன் விஷா. ஸோ 2 வந்து அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மனத்தத்துவத்துறையில் முன்னோடியாக விளங்கிய சுதீர் காகர் அவர்கள் வந்து இயற்கை எழுதியிருக்காங்க, அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 ICPR அப்படின்றது எதிரொன்று தொடர்புடையது அப்படின்னா, இந்த பேரழிவுகளுக்கான தொடர்புடையது. ஸோ அதற்கான மையக்கருத்து அப்படின்றது நெகிழ்ச்சியான நாளைக்கு இன்று முதலீடு செய்யுங்கள் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதற்கான மையக்கருத்தை எதற்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ICPR கூட்டமைப்பில் இந்திய பிரதமர் அவர்கள் உரையாற்றியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷனின் 17 தலைவராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் கௌதமானந்த் ஜி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
பத்தாவது கேள்வி ஓகேங்களா. 2024 நடைபெற உள்ள T20 உலகக்கோப்பை போட்டிக்கான விளம்பர தூதுவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மின்னல் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க, உசைன் போல்ட்டை தான் பிராண்ட் அம்பாசிடராக நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த T20 உலகக்கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடக்க போகுது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முகமது சமி சமீபத்திய காலங்களில் என்ன பண்ணார், அர்ஜுனா விருது பெற்றார். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டார். ரோஹித் சர்மா அவர்கள் இந்திய அணியை தலைமை ஏற்க போகிறாங்க இந்த T20 உலகக்கோப்பை போட்டிக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த குயிக் ரிவிஷனில் பாருங்கள், பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தின் நிலங்களை மறுமதிப்பீடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். மில்லியன் மியாவாக்கி திட்டத்தில் இஸ்ரேல் நாடு இணைகிறாங்கன்னு பார்த்தோம். உலக மலேரியா தினம் April 25 பார்த்தோம். முதல் கடல் கடந்த பாய்மரமாக தாரணி அப்படின்றது விளங்குதுன்னு பார்த்தோம். ஸோ நபார்டு வங்கி வந்து என்ன பண்ணாங்க, 2030 கிளைமேட் அசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லதா மங்கேஷ்கர் விருது இருக்குல்ல, ஸோ இதை பெற்றது அமிதாப் பச்சன் 2024 பார்த்தோம். வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது 8.8% குறைவாகி இருக்குன்னு பார்த்தோம். டிஆர்டிஓ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் ஓகேங்களா. ஷெங்கன் விஷா அப்படின்றது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ உசைன் போல்ட் வந்து நடக்க இருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை போட்டிக்கான பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ICC மூலமாக. ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.